இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய், பெருங்காயம், கறிவேப்பிலை, வெங்காயம் தேவையான அளவுக்கு, இடித்த சீரகம் சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. உப்பு தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம், நல்லா கலக்கி விடுங்க. உப்பு சரியா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கலாம். இப்போ நீர் மோரை தாளிச்சிட்டா சூப்பரான நீர் மோர் ரெடி ஆயிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடேறட்டும். கடுகு, சீரகம், கறிவேப்பிலையை நம்ம எண்ணெயில் போட்டு தாளிச்சுக்கலாம். நீர் மோரில் நம்ம தாளிச்சது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சுவையான உங்களோட நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.